ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பைக்கு தேவையான 3 டிஃப்ரெண்ட் கேஜரை தான் அன்பாக்சிங் பண்ணி உள்ளார எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஒன்று இது வந்துட்டு, ரெண்டு அதுக்கப்புறம் இது மூணுங்க. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் நம்ம வந்துட்டு ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கணும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் வாங்கணும். சரி ஓகே, இதை நம்ம சட்டு போட்டு அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் அவுட். இன்னைக்கு நம்ம ரம்மி சர்க்கிள் ஆப் பற்றி தான் பார்க்க போறோம். இதில் சேஃபாக ரம்மி விளையாடி நிறைய மணி வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் டெய்லியும் 1 கோடி பிளேயர்ஸ்க்கு மேலே விளையாட்டு இருக்காங்க. இதில் நிம்மதியாக விளையாடுறது மட்டும் இல்லாமல் கேஷ் ப்ரைஸும் வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வின் பண்ணுற காசை இன்ஸ்டன்ட்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரா பண்ணிக்கலாம். ரம்மி விளையாடுறது ரொம்பவே ஈஸி. இதில் எந்த ஒரு இன்ட்ரப்ஷன் இல்லாமல் உங்களோட மொபைலில் ஒர்க் ஆகும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலமா 2000 ரூபீஸ் வெல்கம் போனஸாக தராங்க. இதில் உங்கள் பொருளாதாரம் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் உங்கள் ஓன் ரிஸ்கில் விளையாடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக எதை அன்பாக்சிங் பண்ணலாம்? இந்த குட்டி ப்ராடக்டை அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, ஸோ ஜிப்பு டைப்பில் இருக்குங்க. இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணவொடனே உள்ளாரேருந்து வெளியில் எடுத்தால் இது என்ன தெரியுமா? ஆக்சுவலாக வந்துட்டு ரைடர் க்ளவுஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 640 ரூபாய் என்னமோ சொன்னாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தண்ணி அந்த மாய்ஸ்டர் வந்துட்டு இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இதுக்குள்ளார வந்துட்டு ஒரே ஒரு டம்மி பேப்பர் தாங்க இருக்குது. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. சரி ஓகே, இதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த க்ளவுஸை போட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நம்ம எப்படி போடணும்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு பாருங்க. இது பேர் என்னதுரா? செப்பலெல்லாம் விட்டுவாங்களா? அதுங்க, இதை நம்ம பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கையில் இப்படி விடணுங்க. ஸோ இப்படி விட்டுட்டு கையில் இப்படி போட்டதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணணும், டைட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா டைட் ஆகிடுச்சு. ஸோ க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி கிரிப்பு கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல லப்பர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் எந்த ஒரு அடி பண்ணக்கூடாதுன்றதுக்காக லெதர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி தான் ஹைலைட்டே. நம்ம பைக்லேருந்து கீழே விழ மாட்டோம். சப்போஸ் கீழே விழுன்ட்டனா வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துலலாம் அடிப்படக்கூடாதுன்றதுக்காக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கொஞ்சம் லப்பர் மாதிரி இருக்குது. ஸோ வளைக்கிறத பார்த்தாலே தெரியும். அதே போல் இந்த இடத்துல இந்த முட்டி இருக்குது பாருங்க, கை முட்டி. இந்த இடத்துல அடிப்படக்கூடாதுன்னு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாகவே லெதரில் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு பால் பச்சை கலரு. ஸோ பார்க்கறதுக்கே செம அழகாக இருக்குங்க. ஸோ இதில் இந்த கிரைடர் க்ளவுஸ் நம்ம போட்டு வைண்டிலது கீழே இருந்தாலும் நம்ம கைக்கு எந்த விதமான டேமேஜும் கண்டிப்பாக ஆகாது. நம்ம 100% சொல்லலாம். கொஞ்சம் லைட்டாக ஆகும், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாங்க. ஸோ ஆனால் இருந்தாலும் நம்ம சேஃப்டியாக ஓட்டணும். ஸோ இது நம்ம இப்போ போட்டு பார்த்துக்கலாம். இதுலேயும் நம்ம கையில் போட்டு பார்த்தோன்னே கையில் கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. நல்லா வளர்க்க முடியுது, என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு என்ன கம்பெனின்னா வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் ஸ்டட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம ஸ்டட்ஸ் கம்பெனியில் தாங்க வாங்கியிருக்கோம். இந்த இடத்துல லப்பர் இருக்குது. இந்த இடத்துலையும் எதுவுமே அடிப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த லப்பரையும் வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த க்ளவுஸை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அவுத்துட்டு நம்ம இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணலாம். என்ன ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணலாம்? இப்போ நம்ம வந்துட்டு பெரிய ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணலாம். இங்கே என்ன போட்டிருக்காங்க, ஸ்டட்ஸ்ன்னு போட்டிருக்காங்களா? அப்போ என்ன இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. கெஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணோம். கத்தி சதக். ஸோ இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணவுடனே உள்ளார என்ன இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், இது ஒரு சுருக்கு பை மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு ஹெல்மெட் தாங்க வாங்கியிருக்கோம். என்ன கம்பெனினா ஸ்டெட்ஸ் கம்பெனி தாங்க. இந்த சுருக்கு பையை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த புது துணினா வாங்கினா வாசனை அடிக்கலாம், அந்த வாசனை அடிக்குதுங்க. அந்த வாசனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணோடனே ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. இதுவும் நம்ம பால் பச்சை கலரில் வாங்கியிருக்கோம். இதுவும் நம்ம பால் பச்சை கலரில் வாங்கியிருக்கோம். ரெண்டுமே மேட்சிங்காக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். இந்த ஹெல்மெட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதை தாண்டி இந்த பைக்குள்ளார என்ன இருக்குன்னா, இந்த அட்டைப்பொட்டிக்குள்ளார இந்த மாதிரி ஜவுத்தால் கவர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஹெல்மெட் நம்ம போட்டு போவோம், நம்ம தலையில் அதிகமாக வேர்க்கும். ஸோ வேர்த்து நம்ம கண்ணில் ஒழுகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம ஸ்டட்ஸ் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும், தலையில் இப்படி போட்டுக்கிட்டு இந்த இடத்துல இப்படி என்ன பண்ணணும், கட்டி போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி கட்டி போட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு அளவுக்கு டைட்டாகவும் இருக்கும், அதே போல் வேர்த்து கொட்டாது. இப்போ நான் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதை நம்ம அவுத்து அப்படியே உள்ளார வச்சுலாம். இந்த ஹெல்மெட்டில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்னா என்ன தெரியுமா, இது இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டா நம்ம ஹெல்மெட் குள்ளார காற்று வருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஃபீச்சர் என்ன தெரியுமா, இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டா உள்ளார பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கண்ணாடி இருக்கு. இது வந்துட்டு நம்ம சன்லைட்டுக்கு போட்டு போகலாம், கூலிங் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம நைட்டுக்கு போட்டு போகலாம். இது நம்ம பகல்லையும் போட்டு போகலாம், அதெல்லாம் உங்க இஷ்டம் தான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம பேசினா வெளியில கேட்கணுன்றதுக்காக இந்த இடத்துல இது வச்சிருக்காங்க. நாம இந்த ஹெல்மெட்ல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் நம்ம ஹெல்மெட் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா இந்த ஒரு பொருளை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு பொருளை அதே கடையில, எந்த கடையில வாங்கணும்னா அதே கடையில நம்ம மாத்திக்கலாம் சொன்னாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த கண்ணாடி மாத்திக்கலாம், உள்ளார இருக்க பாருங்க இந்த கண்ணாடி மாத்திக்கலாம். அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதை நம்ம அவுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணலாமான்னு தெரியல, நம்ம வெளியில காய வச்சுக்கலாம். ஏன்னா தலையில போட்டு போனா ஈரமாயிடும்ல. ஸோ இந்த ஈரம்லாம் காயணுன்றதுக்காக இதை நம்ம இப்படி ஃபுல்லாவே அவுத்துக்கலாம். இப்போ நம்ம அவுக்க போறதுல திரும்பி இதுலயே நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எவ்வளவு கிராம் தெரியுமா, இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க,
300 கிராமுங்க அந்த அளவுக்கு இது வெயிட்டா இருக்கு. சோ ஆனா இது கம்பெனி குவாலிட்டி. சரி ஓகே, இப்ப நம்ம இந்த டபுள் விஷன் லேயர் டெக்னிக்கல் லேயர்னு போட்டுருக்காங்க. இதுல ஸ்கிராட்ச் விழுந்தாலும் எந்த ஒரு இதுவான ஸ்கிராட்சும் விழாதுன்னு போட்டுருக்காங்க. இப்ப நம்ம இந்த ஸ்டிக்கரை பிக்கலாம். இந்த ஸ்டிக்கர் பிக்கிற சாட்டிஸ்பிகேஷன் ஃபீல் இருக்கு, என்ன பிக்க முடியல. செம ஃபீல்ரா, நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டிக்கர் பிக்கிறப்ப உள்ளாரையும் அதே போல ஸ்டிக்கர் இருக்கு. ஸோ ஸ்வை அப்பா, ஸோ நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ஹெல்மெட்டை ஹெல்மெட் உள்ளார பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு யூசர் மேனுவல் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ பிச்சிடலாம். பிச்சுட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ ஓபன் பண்ண, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், அந்த விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு எதுக்கு, இதை அப்படி நம்ம தூக்கி போட்டுடலாம். ஆக்சுவலாக நம்ம ஹெல்மெட் என்ன சைஸ் வாங்கியிருக்கோம்னா எல் சைஸுங்க. இந்த இடத்துல 580 mm போட்டிருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த ஹெல்மெட்டை போட்டு பார்க்கலாம். ஸோ போட்டு பார்க்குறப்ப இது சமையவே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்கு. ஸோ நான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. ஸோ செம கம்ஃபர்டபுளாக இருக்கு. இதை போட்டு நம்ம வெளியில் பார்க்கறதுக்கு செம கிளியரா இருக்கு. அதே போல இந்த கூலிங் கிளாஸ் போட்டு வெளியில பாக்கிறதுக்கும் செம கிளியரா இருக்குங்க. அதே போல சன்லைட் இதை பாக்குறப்போ அந்த அளவுக்கு நம்மளை அஃபெக்ட் பண்ணல. தைரியமா நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ராங் லைட் போனா இந்த ஹெல்மெட் ரொம்பவே சேஃப்டின்னு சொல்லலாம். 1300 கிராம் என்னோட தலை மட்டும் தான் இப்படி ஆடுது. ஆனா அது வந்துட்டு போக போக எனக்கு செட் ஆயிடும் தோணுது. இந்த ஹெல்மெட்டை நம்ம போட்டது பிறகு கொஞ்சம் டைட்டா தாங்க இருக்கு. அது வந்துட்டு நம்ம போக போக செட் ஆயிடும் சொல்றாங்க, கொஞ்சம் லூஸ் ஆயிடும் சொல்றாங்க. புது ஹெல்மெட் வாங்கினா இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க, இது ஏதோ ஃபேஸ் கவர் மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க. மத்தபடி அவ்வளவுதான். இதை நம்ம இப்ப எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல ரெட் கலர்ல இருக்க பாருங்க, இதை வந்துட்டு இந்த இடத்துல இப்படி விட்டு இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிட்டா நம்ம ஹெல்மெட் நம்ம தலையில மட்டும் தான் இருக்கும், வெளியில எங்கே கீழே விழாது. சப்போஸ் இதை நம்ம லூஸ் பண்ணணும்னா இதை வந்துட்டு இந்த மாதிரி புல் பேக் பண்ண வச்சுக்கோங்களா, இந்த மாதிரி லூஸ் ஆயிடுங்க. இது கண்டிப்பா வந்துட்டு உள்ளாரெல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சு வந்துட்டு சமயம் ரொம்ப நல்லா பஞ்சதா இருக்கு. இது வந்துட்டு லெதர்னு நினைக்கிறேன். ஸோ குவாலிட்டி வைஸ்ல இது வந்துட்டு ரொம்பவே பெஸ்ட்னு சொல்லலாம். இதோட பிரைஸ் எவ்வளோனா 2225 ரூபாய் என்ன சொன்னாங்க. டிஸ்கவுண்ட் போக 2040 ரூபாய்க்கு இந்த ஹெல்மெட் நம்ம கையில குத்தாங்க. யாரும் ஹெல்மெட் போடாம வண்டி அடிக்காதீங்க, சேஃப்டி ரொம்ப முக்கியம். இதை நம்ம இப்ப அப்படியே எடுத்து வச்சுட்டு தேர்ட் லாஸ்ட் ப்ராடக்டா நம்ம இப்ப அன்பாக்சிங் பண்ணலாம். இதுதான் அமேசான்ல இருந்து வாங்கினேன். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பாக்கலாம். இதை நம்ம ஆக்சுவலா எப்பயோ வாங்கினதுங்க. இப்பதான் உங்க கண் எதிர்க்க வந்துட்டு ஓபன் பண்றா. ஓபன் பண்ணலாமா? சதக் ஓப்பன் பண்ண உடனே உள்ளார பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, ஐயோ கீஞ்சிச்சா நல்லவில் கீழா. இது என்ன தெரியுமா, பிளாக் கலரில் இருக்குங்க. லை என்னடா துரு பிடிச்சி போயிடுச்சு, துரு பிடிக்கல, ஏதோ சாப்பிஸால மார்க் பண்ணியிருக்காங்க போல. சரி இப்போ ஓப்பன் வெளியில இது சுருக்கு பை தான் போலடா. சே, ஸோ இந்த சுருக்கு பையிலேருந்து உள்ளாரந்து வெளியில் எடுத்தா இது என்ன தெரியுமா, ஆக்சுவலாக நம்மளோட வண்டி இருக்கு பாருங்க, நம்மளோட தலைவர் ஸ்கூட்டி இருக்கு பாருங்க. இந்த ஸ்கூட்டிக்கு கவர் தாங்க வாங்கியிருக்கோம். இது வந்து யூவி ப்ரொடெக்டர், ரைன் ப்ரொடெக்டர், எது வேணா சொல்லிக்கலாம். சன்லைட்லேயும் இந்த கவரை நம்ம போட்டுக்கலாம், மழையிலையும் இந்த கவரை போட்டுக்கலாம். இந்த வண்டிக்கு எதுவுமே எந்த டேமேஜ் ஆகாது. இப்போ நம்ம இதை பிரிக்கலாம். பிரித்தா எந்த மாதிரி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பிரிச்சவொடனே வச்சுக்கோங்களேன். இதுல வந்துட்டு ஒரு பாலித்தீன் வாசனை அடிக்குதுங்க. இதான் நூல் தச்சிருக்காங்க பாருங்க. இது வந்துட்டு உள்ளார பக்கம், நூல் தைக்காத வந்துட்டு வெளியில பாக்கோ. இப்ப நம்ம இந்த கவரை இந்த வண்டியில போட்டு பாக்கலாம். கொஞ்சோண்டு வெயிட்டா இருக்கு இது. இப்ப என்ன பண்ணணும், இந்த வண்டி மேல இப்படி போடணும். பண்ணி நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கேட்கல பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களோட. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.